ஹலோ ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். அனோஸ் ஏ டு இசட் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபிங்க மீல் மேக்கர் கிரேவி எப்படி தாபா ஸ்டைலில் வைக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். மீல் மேக்கர் கிரேவி யூஸ்வலாக செய்யாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்டைலு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப எம்மியாக இருக்கும். ஷியூர் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். தண்ணி வந்து நான் தேவையான அளவு எடுத்துருக்கேங்க. இது தண்ணி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் இதை நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு எதுக்கு சேர்த்துக்கிறேன்னா, உங்களுக்கு அந்த மீல் மேக்கரில் வந்து கொஞ்சம் நல்லா ஏறும். நீங்கள் கிரேவி சாப்பிட்றப்ப ரொம்ப பிளாண்டாக இல்லாமல் நல்லா ஏறி இருக்கும் உப்பு. நான் ஒரு 200 கிராம் அளவு நான் அந்த மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை எடுத்திருக்கேன். இது ஜஸ்ட் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு மூடி வைக்க போகிறது கிடையாதுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதிலே நான் குக் பண்ண போகிறேன். சிம்மில் வச்சு குக் பண்ண ரொம்ப ஹையில் வேண்டாம், ஏன்னா ஓவர் குக் ஆனாலும் நல்லா இருக்காது. இப்போ நல்லா சாஃப்டாகிடுச்சு, இப்போ நான் மூடி வச்சுக்க போகிறேன். தண்ணியை வந்து வடிச்சிக்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணியை மட்டும் தான் வடிச்சிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக தான் ஸ்க்யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லா நான் அழுத்தி கையால் பிழியலை. எதுக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக கையை வச்சு பிழிய வேண்டாம். பாருங்கள், நான் பிழிஞ்சு காட்டுறேன். பாருங்கள் ஜூஸ் எப்படி ஒவ்வொரு மீல் மேக்கர்லையும் எப்படி வருது பாருங்கள். இதை வந்து நம்ம இப்படியே வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இதை வந்து ஸ்க்யூஸ்லாம் எதுவுமே தண்ணி பண்ணாதீங்க. அப்புறம் உங்களுக்கு கிரேவி சாப்பிட்றப்ப ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் இருக்கும். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். இதை ஏற்கனவே சால்ட் இருக்கனால சால்ட்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம். இது அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு 1/2 ஹவர் இல்லை ஒரு 15 மினிட்ஸ் கூட போதுமானது. இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். மீல் மேக்கர் கிரேவிக்கு வந்து ஒரு பேஸ் வேணும். அதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். டொமேட்டோ பேஸ்ட்டு, இஞ்சி வந்து ஒரு 3 துண்டு அளவு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. தக்காளி பழம் வந்து 4 எடுத்துக்கோங்க. வரமிளகாய் ஒரு 4 எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு போல் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்துக்க வேணாம், தண்ணி சேர்க்காமல் நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு 6 டேபிள்ஸ்பூன் அளவு நான் ஆயில் எடுத்திருக்கேன். எதுக்குன்னா வெங்காயத்தை வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப எண்ணெய் ஊற்றிக்க வேணாம், 6 டேபிள்ஸ்பூன் போதுமானது. ஒரு 200 கிராம் வெங்காயத்தை வந்து நல்லா நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கிரேவிக்கு ஒரு எம்மியான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்கணும்னு அவசியம் கிடையாது. இயற்கையாகவே ஆனியனில் வந்து ஸ்வீட் இருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து சுகர் சேர்த்துக்கிறேன், சீக்கிரம் கொஞ்சம் கேரமலைஸ் ஆகிறதுக்கு. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சுகரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வறுத்தா போதுங்க, இதுக்கு மேலே வறுக்க வேணாம். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து இது வந்து ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால் இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். இது ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய அரைக்க வேணாம், ஜஸ்ட்டு கோசை அரைச்சிக்கிட்டால் போதும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த சேம் ஆயிலே வந்து நான் மசாலா சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டளவு பட்டை, 2 ஏலக்காய், 1-4 கிராம்பு எடுத்திருக்கேன். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு ஆனியன் வந்து மீடியம் சைஸ் ஆனியன் வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது நல்லா வதக்கிக்கோங்க. 1 1/2 கப் அளவு ஆனியன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க வெங்காயம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வந்து சுண்டை வதக்கணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் குக் ஆனால் போதும். இது வதங்கிறதுக்கு வந்து நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு தக்காளி வந்து குக் ஆகும் சீக்கிரமாக. ஜஸ்ட்டு லிட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அளவு போல் அதை குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு தக்காளி வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்க போகிறேன். மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு போல் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவு போல் சேர்த்துருக்கேன். மல்லிப்பொடி வந்து 1 டீஸ்பூன் அளவு போல் சேர்த்துருக்கேன். இதுக்கு கரம் மசாலா நீங்கள் வந்து சேர்க்க வேணாம், ஏன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்தீங்கன்னா ரொம்ப மசாலா வாசனை அடிக்கும், அந்த நேச்சுரலாக ஒரு டேஸ்ட் இருக்கும், இதில் அது வராது. இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காய விழுது இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். நான் கோசம் அரைச்சிட்டா போதுங்க, ரொம்ப மைய அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதையும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன்.
இப்போ மசாலா வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சுங்க, கொஞ்சம் எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவு போல் மிளகு பொடி சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ தயிரில் வந்து ஊற வச்சுருக்கோம்ல, அந்த மீல் மேக்கரை வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப வந்து பிழிஞ்சிட்டிங்கன்னா, அந்த தண்ணியில் உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பிழிஞ்சு வச்சுட்டிங்கன்னா, கிரேவியோ இல்லை வேறு ஏதோ செய்கிறப்ப உங்களுக்கு வந்து அது சக்கு சக்குன்னு ஒரு மாதிரி சக்கையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஜூஸியாக இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்களா, ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கன்னா அப்போ மட்டும் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி கிரேவியில் செய்கிறப்ப ரொம்ப ஸ்க்யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அந்த ஊற வச்சுருக்க தயிரையுமே நான் சேர்த்துக்கிறேன். கீழே கொட்ட வேணாம், சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வந்து அந்த ட்ரை ஆகணும். இப்போயே உடனே தண்ணி சேர்த்துக்க வேணாம், நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வதக்கியாச்சு. உங்களுக்கு சுக்காவாக வேணும்னா இது அப்படியே நீங்கள் நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்காவாக ஒரு சூப்பரான ஒரு இது வந்துடும். சுக்காவாக அந்த மட்டன் சுக்கா மாதிரி நல்லா கிடைக்கும். நான் வந்து கிரேவியாக செய்கிறனால தேவையான தண்ணி சேர்த்துருக்குறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஒரு 4 மினிட்ஸ் அளவு போல் வெந்தால் போதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹையில் வச்சிட வேணாம். மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி எப்படி இருக்குமோ அந்தளவு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து இது சோயா சங்க்ஸ்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா எழும்பி வந்திருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது டெக்ஸ்சரு. நான் ரைஸுக்குனால கொஞ்சம் வந்து கிரேவியாக செஞ்சுருந்தேன். சப்பாத்திக்குனா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து செமி கிரேவியாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கசூரி மேத்தி வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. வேணான்னா நீங்கள் கோரியாண்டர்ஸ் லீவ்ஸை வந்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கசூரி மேத்தி சேர்ப்பப்போ உங்களுக்கு டாபா ஸ்டைல் வந்து ஒரு இது கிடைக்கும். அதனால் சூப்பராக இருக்குங்க, அமேசிங்காக இருக்கும். நீங்கள் இது அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.